டாபிக் டுவெல்த் கம்ப்யூட்டர் சாப்டர் டென் பைத்தான் இனக்குழுக்கள் மற்றும் பொருட்கள் இங்கிலீஷ்ல வந்து கிளாசஸ் அண்ட் சொல்லுவோம் இந்த ரெண்டுமே வந்து ஒரு பைத்தான் அதாவது பொருள் நோக்கு நிரலாக்க மொழியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக தான் இந்த கிளாசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம் நம்ம ஆல்ரெடி லெவன்த்தில் படிச்சிருப்போம் சி ப்ளஸ் பிளஸ்ல இந்த இனக்குழுக்கள் பொருட்கள் படிச்சிருப்போம் அதே மாதிரியே நம்ம பைத்தானே இதை பயன்படுத்துவோம் பொதுவாக பொருள் நோக்கு நிரலாக்க மொழியில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த இனக்குழுக்கள் மற்றும் பொருட்களை பயன்படுத்துவாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பைத்தான் ஒரு பொருள் நோக்கு நிரலாக்க மொழியாகும் ஓகேங்களா இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஓகே லாங்குவேஜை பொறுத்தவரை ரெண்டு வகை இருக்கும் ப்ரொசீஜரல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னு சொல்லிட்டு ப்ரொசீஜரல் ஓரியன்ட் அப்படின்னா வந்து சி லாங்குவேஜஸ் சொல்லுவோம் அதாவது சி பிளஸ் பிளஸ்க்கு முன்னாடி பயன்படுத்தின லாங்குவேஜ் தான் சி லாங்குவேஜ் ஓகேவா சி பிளஸ் பிளஸ் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அது பொருள் நோக்கு நிரலாக்க மொழியாக தான் இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி இப்போ பைத்தானும் வந்து பொருள் நோக்கு நிரலாக்க மொழின்னு சொல்றாங்க இனக்குழுக்களும் பொருட்களும் பொருள்நோக்கு நிரலாக்கத்தின் முக்கிய அம்சமாகும் ஓகே ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டர்ல முக்கியமா பயன்படுத்தக்கூடியது இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவோம் இந்த இதன் இனக்குழு மற்றும் பொருட்களின் கோட்பாடுகள் சி பிளஸ் பிளஸ் கோட்பாடுகளை ஒத்திருக்கும் இதோட கோட்பாடுகள் இதை பயன் இது எல்லாமே வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் மாதிரியே தான் இருக்கும் பட் இதுக்கான ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா வந்து பைத்தானில் இந்த இனக்குழு பொருட்களை உருவாக்குறது மற்றும் செயல்படுத்துறது ரொம்ப எளிமையாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணக்கூடன்னா சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணக்குள்ளோ பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்கோம் இல்லையா பைத்தானோட நிரல்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் சி சி ப்ளஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த நிரல் எல்லாமே எளிமையாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டும் சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பேர் பண்ணக்குள்ள பைத்தான்ல மிக எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூறுகளாக திகழ்பவை இனக்குழுவாகும் பொருள் என்பது தரவுகளின் மீது செயல்படும் செயற்கூறு மற்றும் தரவுகளின் தொகுப்பாகும் ஓகேவா சோ கட்டமைப்பு கூறுகளாக இருக்கிறது வந்து இனக்குழுன்னு சொல்றாங்க பொருள் அப்படின்றது தரவுகளின் மீது செயல்படும் செயற்கூறு செயற்கூறுனா ஃபங்க்ஷன் இல்லையா அது தரவுகளின் தொகுப்பு இதைதான் வந்து பொருள் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ நம்ம லேப்டாப் எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா அந்த லேப்டாப்பை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த லேப்டாப்புக்கு வந்து என்ன கலர்ஸ் கொடுக்கலாம் ஓகே அடுத்தது வந்து அந்த லேப்டாப்புக்குள்ளே எவ்வளோ மெமரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அண்ட் அந்த லேப்டாப்பில் கீஸ் எல்லாம் என்னென்ன இருக்கணும் மவுஸ் பேடு எந்த இடத்துல இருக்கணும் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து அந்த ஃபங்க்ஷன் கீஸுக்கான அந்த யூசஸ் இது மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும் ஒரு லேப்டாப் உருவாக்கணும்னு சொன்னால் ஓகேங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த லேப்டாப்லாம் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்பு ஒன் பை ஒன்னாக இதுவே வந்து நீங்கள் எதை வேணாலும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் ஒரு கார் எடுத்துக்கலாம் ஒரு பைக் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு டெம்ப்ளேட் வேணும் ஒரு மாதிரி வந்து நமக்கு வேணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த ப்ளூ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிளாஸ்னு சொல்கிறாங்க அதான் இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இனக்குழுக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் தரும் ஓகேவா ஸோ அதான் வந்து இப்போ ஒரு லேப்டாப் நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் நமக்கு லேப்டாப் கிடைக்கும் இந்த இடத்துல லேப்டாப் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே பைக்கு கார்னால் பைக் ஒரு ஆப்ஜெக்ட் கார் ஒரு ஆப்ஜெக்ட் இந்த பைக்கு கார்லாம் உருவாக்குறதுக்கு தேவையான அந்த ப்ளூ பிரிண்டுக்குலையே அதுதான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போது ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குறதுக்காக பயன்படுறதுதான் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பாருங்க இனக்குழு என்பது பொருளின் வார்ப்புரு ஆகும் நெக்ஸ்ட் பொருள் நோக்க நிர்லாக்கத்தின்படி பொருட்கள் இனக்குழுவின் சான்றூறு அல்லது இனக்குழு மாறி என்று அழைக்கப்படும் ஓகேவா இது ஒன் மாசில் கேட்பாங்க மார்க் பண்ணிக்கோங்க இனக்குழுவின் சான்றூறு அல்லது இனக்குழு மாறி என்று அழைக்கப்படுறதுதான் வந்து பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பைத்தானில் அனைத்துமே பொருட்களாகும் எடுத்துக்காட்டாக நிரலில் பயன்படும் அனைத்து முழு மாறிகளும் மாரிகளும் இன்ட்டு இனக்குழுவின் பொருளாகும் அதேபோல் அனைத்து சரங்களின் மாறிகளும் ஸ்ட்ரிங் இனக்குழுவின் பொருளாகும் இவ்வா முழு எண் பயன்படுத்தும் இல்லையா பத்து இருபது பன்னெண்டு ரெண்டு மூணு அதாவது பாயிண்ட் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே முழு எண்ணை தான் சொல்லுவோம் அந்த முழு மாறிகள் எல்லாமே இன்ட்டு இனக்குழுவோட பொருளாக இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங்னா சரங்கள் சரங்களோட மாறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நேம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரிலாம் வேர்டாக இருக்கு இல்லையா இதுதான் வந்து சரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சரங்களோட மாறிகள் எல்லாமே ஸ்ட்ரிங் இனக்குழுவின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இனக்குழுவை வரையறுத்தல் எப்படி வந்து இந்த இனக்குழுவை வந்து கிரியேட் பண்ணுறது கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பைத்தானில் இனக்குழுவை வரையறுக்க கிளாஸ் என்னும் சிறப்பு சொல் பயன்படுத்தப்படுகிறது இது இம்பார்ட்டன் ஒன் மார்க் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸை வரையறுக்கணும் அப்படின்னா அதுக்கு கிளாஸுங்கிற சிறப்பு சொல்ல பயன்படுத்தணும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து தான் ஆரம்பிக்கணும் ஓகேவா அப்போ கிளாஸ்ன்னு ஆரம்பிச்சிதுன்னா அது வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து க்ளாஸ் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றது மீனிங் இப்போ எதுவும் நம்ம செயற்குறு பார்த்தோம் இல்லையா செயற்குறு எப்படி இருக்கும் அப்படின்னா டெஃப்ங்கிற சிறப்பு சொல்லோட ஆரம்பிக்கும் டிஇஎஃப் ஓட ஆரம்பிச்சது அப்படின்னா அது வந்து செயற்குறு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கிளாஸ் பயன்படுத்துகிறோம்னா கிளாஸுங்கிற சிறப்பு சொல்ல பயன்படுத்தணும் ஒவ்வொரு இனக்குழுவும் தனித்த பெயருடன் முக்கார் புள்ளியை கொண்டு அமையும் ஓகேவா ஒரு இனக்குழு முடியுது அப்படின்னா அந்த முடிகிற இடத்துல முக்கார் புள்ளி இருக்கணும் முக்கார் புள்ளி அப்படின்னா வந்து கோலன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோலனோட அது கம்ப்ளீட் ஆகும் எக்ஸாம்பிள் பாருங்க தொடரியல் கிளாஸ் கிளாஸ் நேம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டுங்கிறது கிளாஸுங்கிறது சிறப்பு சொல் கிளாஸ் நேம் அப்படிங்கிறது இந்த கிளாஸ்க்கு என்ன நேம் நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த நேம் கே நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டூ எக்ஸட்ரா ஸ்டேட்மெண்ட் ஏன் இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தமிழில் கூற்று அப்படின்னு சொல்லுவோம் அந்த கூற்று என்பது ஒரு மாறி அறிவிப்பாகவோ தேர்ந்தெடுப்பு கூற்றாகவோ மடக்காகவோ அல்லது செயற்கூறு வரையறையாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ப்ரோக்ராம் எல்லாமே ஒரு ஒரு லைனையும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு மாறி அறிவிப்பாக இருக்கலாம் அந்த ரெண்டு வேரியபிள் கொடுக்கறதா இருக்கலாம் அல்லது தேர்ந்தெடுப்பு கூட்டாக இருக்கலாம் அதாவது மடக்கு பயன்படுத்தலாம் ஃபார் மடக்கு வயல் மடக்குலாம் படிச்சிருக்கோல்ல அந்த மடக்கா இருக்கலாம் இல்லை செயற்கூறு வரையறையா இருக்கலாம் அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்றதா இருக்கலாம் ஓகே இது எல்லாமே தான் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனக்குழுக்குள்ளே வரையறுக்கப்படும் மாறிகள் இனக்குழு மாறிகள் என்றும் செயற்கூறுகள் வழிமுறைகள் என்றும் அழைக்கப்படும் இந்த இனக்குழுனா இதான் கிளாஸ் இருக்கு இல்லையா அந்த கிளாஸ்க்குள்ளேயே ஒரு மாறியே வரைய இருக்கிறோம் எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ்குள்ளே ஏ இவல்ட்டு பத்துன்னு கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போ ஏவோட வேல்யூ பத்து இந்த இடத்துல தான் மாறி இந்த கிளாஸ்க்குள்ளேயே இந்த மாதிரியை பயன்படுத்தணும் அப்படின்னா இது கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து இனக்குழு மாறி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து செயற்கூறு செயற்கூறு வந்து வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இது ஒன் மார்க்ல கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் மார்க் பண்ணிக்கோங்க செயற்கூறுக்கு மற்றொரு பெயர் அப்படின்னா வந்து வழிமுறைகள் இனக்குழு மாறிகள் மற்றும் வழிமுறைகள் சேர்ந்து இனக்குழுவின் உறுப்புகள் எனப்படும் ஓகேவா ஸோ இந்த மாரிகளும் செயற்குறு சாரி இந்த மாரிகள் மற்றும் வழிமுறைகள் வழிமுறைகளினாலும் செயற்குறுகள்னாலும் ஒரே மீனிக் தான் ஓகேவா இது ரெண்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா இனக்குழுவின் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ இனக்குழுவின் உறுப்புகள் அப்படின்னா ரெண்டு வகை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று வந்து கிளாஸ் வேரியபிள் இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் ஓகே இது ரெண்டும் வந்து இனக்குழுவின் உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இனக்குழுவின் உறுப்புகளை இனக்குழுவின் பொருட்கள் அல்லது சான்றுகள் மூலமாகவே அணுகுதல் வேண்டும் முக்கியமாக ஸோ இதை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பொருட்கள் மூலியமாக தான் அணுக முடியும் ஒரு இனக்குழுவின் ஒரு இனக்குழுவை பைத்தான் நிரலில் எங்கே வேண்டுமானாலும் வரையறுக்கலாம் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் இருக்குன்னா எந்த இடத்துல வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அந்த கிளாஸை டெஃபைன் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் கிளாஸ் சாம்பிள் எக்ஸ்கம்ம ஒய் கொல்ட்டு பத்து கம்ம இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் கிளாஸ் அப்படிங்கிறது சிறப்பு சொல் இனக்குழுவோட சிறப்பு சொல் சாம்பிள் அப்படிங்கிறது இனக்குழுவின் பெயர் அதாவது கிளாஸ் நேம் சாம்பிள் அப்படிங்கிறது ஸோ எந்த இடத்துல கிளாஸ் வரையறத்தாலும் லாஸ்ட்டில் என்ன இருக்கணும் கோலன் சிம்பிள் இருக்கணும் அதனால் கோலன் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து எக்ஸ்கம் ஒய்இ கொல்ட்டு டென் கம்ம டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸில் வந்து டென் வேல்யூ ஸ்டோர் ஆகும் ஒயில் வந்து ட்வெண்ட்டிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்போ இந்த இடத்துல எக்ஸ் தான் வந்து மாறி ஓகே இந்த மாதிரி எங்கே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் கிளாஸ் உள்ள பயன்படுத்திருக்கோம் அதனால தான் என்ன சொல்கிறாங்க கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரின்னா இங்கிலீஷில் வேரியபுள் ஓகே அப்போ கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பொருட்களை உருவாக்குதல் ஓகேவா இனக்குழு எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்துட்டோம் இந்த பொருட்களை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம் பொருட்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஜெக்ட் நேம் இக்குவல் டு கிளாஸ் நேம் அதாவது எப்படி வரைய இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இனக்குழு உருவாக்கப்பட்ட பின் அந்த இனக்குழுவின் பொருள் அல்லது சான்று உருவாக்கப்பட வேண்டும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இனக்குழு கிரியேட் பண்ணிட்டோம் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இனக்குழுக்கான பொருளை நம்ம உருவாக்கணும் பொருள்னாலும் சான்றுனாலும் ஒரே மீனிங் தான் பொருளை உருவாக்கும் இந்த முறைக்கு சான்று உருவாக்கல் என்று பெயர் இதை ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க மார்க் பண்ணிக்கோங்க பொருளை உருவாக்குறோம் இல்லையா அந்த முறைக்கு தான் வந்து சான்று உருவாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டு கிளாஸ் நேம் ஓகே எந்த இடத்துல வந்து ஒரு நேம் கொடுத்து ஈக்குவலுக்கு அப்புறம் கிளாஸ் நேம் கொடுக்குறோமோ அதுதான் வந்து பொருளோட பெயர் ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேம் நம்ம என்ன பயன்படுத்திருக்கோம் சாம்பிள் சாம்பிள் பக்கத்தில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த அடைப்புக்குறி கொடுக்கணும் கொடுத்துட்டதுக்கு முன்னாடி என்ன நேம் கொடுக்குறோமோ அதான் வந்து இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேம் ஓகே பாருங்க குறிப்புல இனக்குழு சான்று செயற்குறு குறியீட்டை பயன்படுத்துகிறது அதாவது இனக்குழு பெயரானது அடைப்பு குறியை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இனக்குழு பெயர் ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கக்குள்ள அந்த இனக்குழு பெயர் பெயரில் வந்து என்ன பயன்படுத்துறாங்க செயற்குறு குறியீட்டை பயன்படுத்துறாங்க செயற்குறு குறியீடுதான் இந்த தான் ஓகேவா அந்த அடைப்பு கொண்டு தான் வந்து இனக்குழு பெயரை குறிப்பிடுவாங்க நெக்ஸ்ட் இனக்குழு உறுப்புகளை அணுகுதல் இனக்கு இந்த இனக்குழுல இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி ஆக்சஸ் பண்றது உறுப்புகள்லாம் நம்ம என்னென்ன பார்த்தோம் மாரிகள் செயற்குறுகள்னு பார்த்தோம் இல்லையே அது ரெண்டும் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இனக்குழு உறுப்புகளை புள்ளி செயற்குறி மூலம் அணுக முடியும் இது ஒன் மாதத்தில் கேட்பாங்க மார்க் பண்ணிக்கோங்க இதோடய உறுப்புகள் எல்லாம் அணுகிறதுக்கு புள்ளி செயற்குறியை பயன்படுத்துவோம் புள்ளி செயற்குறினா வந்து டாட் ஆப்ரேட்டர் தொடரியல் பாருங்கள் ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர் ஸோ ஆப்ஜெக்ட் நேம் நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர் கிளாஸ் மெம்பர்ன்றது என்னதுன்னா வேரியபிள் நேம் ஆர் ஃபங்க்ஷன் நேம் மாரிகளோட அல்லது பெயரா இருக்கலாம் அதாவது மாரிகளை பயன்படுத்தணும்னா பெயரை கொடுக்கணும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இனக்குழுவை வரையறுத்து அதன் உறுப்பு மாறிகளை அணுகும் நிரல் ஓகே ஒரு இனக்குழு வந்து வரையறுக்கிறோம் அதுல இருக்கக்கூடிய மாரிகளை எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் இது ஒரு ஒரு லைனுக்கான மீனிங்கை வந்து நீங்கள் சைடில் ஒரு பென்சிலால் ரைட் பண்ணிக்கோங்க புக்கார் நோட்டில் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எப்பவுமே உங்களுக்கு மறக்காது இந்த ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா பாருங்கள் கிளாஸ் சாம்பிள் இதில் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து சிறப்பு சொல் கிளாஸ் வந்து வரையறுக்க போகிறோம் அதனால் வந்து கிளாஸுங்கிற சிறப்பு சொல்லை குறிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிள் கிளாஸ் பக்கத்தில் இருக்க நேம் வந்து கிளாஸ் நேமாக இருக்கும் ஓகே சாம்பிளுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க கோலன் எப்போ நம்ம கிளாஸ் பயன்படுத்தணும் லாஸ்ட்டில் வந்து என்ன இருக்கணும் கோலன் வந்து இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஒய்க்குள் டென் கமா டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஃபோர் ஸ்பேஸ் வந்து உள்ளே தள்ளிட்டு ரைட் பண்ணணும் ஓகே ஏன் அப்படின்னா வந்து இங்கே கோலன் சிம் இருந்ததுனா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைன் வந்து ஃபோர் ஸ்பேஸுக்கு அப்புறம் தான் வந்து டைப் பண்ணணும் பைத்தானில் ஓகே உங்கள் புக்கில் எப்படி இருக்குது நீங்கள் கோடிங் ரன் பண்ணக்குள்ள வந்து ஃபோர் ஸ்பேஸஸ் விட்டுட்டு டைப் பண்ணுங்கள் நீங்கள் கோலன் கொடுத்தீங்களே என்டர் பண்ணீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதோடய ஸ்பேஸ் அதை எடுத்துக்கும் இப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து மாறிகள் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வேரியபிள் ஓகே கிளாஸுக்குள்ள இந்த வேரியபிள் கொடுத்துருக்கறதால இதை கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம் இப்போது எக்ஸில் வந்து பத்துங்கிற மதிப்பு ஸ்டோர் ஆகும் ஒயில் வந்து இருபதுன்ற மதிப்பு வந்து ஸ்டோர் ஆகும் நெக்ஸ்ட் எஸ்ஐ கோல்ட்டு சாம்பிள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தான் பொருள் உருவாக்குறோம் ஓகேவா இது வந்து இனக்குழு உருவாக்கியிருக்கோம் இது வந்து பொருள் உருவாக்குதல் பொருள் உருவாக்குதலுக்கான தொடரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பொருளோட பெயர் ஈக்குவல்ட்டு இனக்குழுவின் பெயர் அடைப்புக்குறின்னு பார்த்தோம் இல்லையா அந்த மெத்தடில் தானே கொடுத்துருக்கோம் சாம்பிளது இனக்குழுவோட பெயர் ஓகே பக்கத்தில் வந்து அடைப்புக்குறி கொடுத்துருக்கோம் அப்போ ஈக்குவலுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பொருளோட பெயர் ஓகே அப்போ சாம்பிள்கிற கிளாஸ் நேம்க்கு எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த பொருட்களை உருவாக்குதலுக்கு தான் வந்து சான்று உருவாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் இங்கிலீஷில் கிளாஸ் இன்ஸ்டான்ஷியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ப்ரிண்டில் வேல்யூ ஆஃப் எக்ஸ் டு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் இப்போ இந்த வேரியபுலாக ஆக்சஸ் பண்ணணும் ஓகே வேரியபிளாக மாறி இல்லையா அந்த மாதிரியே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நான் நேம் டாட் வேரியபிள் நேம் அந்த பொருளோட பெயரும் வேரியபிளோட பெயரையும் கொடுக்கணும் பொருளோட பெயர் வந்து எஸ் டாட் எந்த மாதிரி மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அணுக போகிறோம் அப்படின்னா எக்ஸ் மாதிரியே தான் அணுக போகிறோம் அதனால் எஸ்டாட் எக்ஸு அடுத்தது வந்து வேல்யூ ஆஃப் ஒய் ஈக்குவல்ட்டு எஸ்டாட் ஒய் இந்த இடத்துல ஒய்ன்ற மாதிரியே வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல்டு எஸ்டாட் எக்ஸ் ப்ளஸ் எஸ்டாட் ஒய் அப்படின்னா எஸ் டாட் எக்ஸும் எஸ்டாட் ஒய்யும் வந்து ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ அதுக்கான அவுட்புட் என்ன கிடைக்கிட்டு பாருங்கள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டென்னு வேல்யூ ஆஃப் Y ட்வெண்ட்டி இல்லையா நெக்ஸ்ட்டு எஸ் ஸ்டார்ட் எக்ஸ் ப்ளஸ் எஸ்டார்ட் ஒய்னு ஒன்னே இந்த டென்னும் டுவெண்ட்டி ஆட் ஆகி தேர்ட்டிங்கிற வெலியூடு நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஏன்னா இந்த ப்ரோக்ராம் இதோட டெஃபினேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க என்ன டீட்டெயில்டாக ஸோ படித்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரியும் இப்போ நான் என்ன சொன்னும் அதுதான் வந்து இந்த தேரியில் இருக்கும் இல்லை டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இனக்குழு வழிமுறைகள் ஸோ இப்போது நம்ம பார்த்தது வந்து மாறிகளை எப்படி அனுக்குறதுன்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி வழிமுறைகள்னால் வந்து செயற்குறுகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செயற்குறு எப்படி தான் அடுத்தது பார்க்க போகிறோம் பைத்தானில் இனக்குழு செயற்குறு அல்லது வழிமுறை சாதாரண செயற்குறவை போலவே ஒத்தி இருந்தாலும் ஒரு சிறிய வேறுபாடு உள்ளது ஓகேவா ஸோ பைத்தானில் நம்ம செயற்குறு பயன்படுத்தியிருக்கோம் அதே மாதிரியே தான் வந்து பைத்தான் இனக்குழுவுலேயும் நம்ம பயன்படுத்த போகிறோம் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து செல்ஃபுங்கிற அளவுருவ வந்து நம்ம இந்த இனக்குழு செயற்குறெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதோட டிஃப்ரென்ஸ் ஓகே இப்போ செயற்குரை நம்ம ஒரு இடத்துல வரையறுக்கிறோனாவே அந்த இடத்துல டிஇஎஃப் டெஃப்ங்கிற அந்த சிறப்பு சொல்ல பயன்படுத்துவோம் இல்லையா ஸோ அதே மாதிரியே தான் வந்து இதில் டெஃபுன்ற செயற்குறும் பயன்படுத்துவோம் பட் ஒரு அளபுறவை மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என்ன ஈஸியாக புரியும் பாருங்கள் இனக்குழு வழிமுறையின் போது முதல் அலப்புறம் கண்டிப்பாக செல்ஃப் என இருக்க வேண்டும் இது ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க மார்க் பண்ணிக்கோங்க வழிமுறைகளை அழைக்கும் போது இந்த அளவுறுவுக்கு எந்த மதிப்பும் அனுப்ப தேவையில்லை நம்ம பார்த்துருக்கோம் செயற்கூறில் வந்து ஒரு அலவுறு கொடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு மதிப்பை நம்ம கொடுக்கணும் எத்தனை அலவு கொடுத்துருக்கோமோ அத்தனை மதிப்பு வந்து கொடுக்கணும்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா இதுல வந்து செல்ஃப்னு ஒரு அளவுருவாக கிரியேட் பண்ணிட்டோம் அதுக்கு நம்ம எந்த மதிப்பும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பைத்தான் வந்து என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக தானாவே ஒரு மதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழிமுறையில் அலகுறுகளை எடுத்துக்கொள்ளாத போது முதல் அலகுருவாக செல்ஃப் வரையறுக்கப்பட வேண்டும் இங்கே சொன்னீங்க அலகுருவே கொடுக்கல அப்படின்னாலுமே செல்ஃபுங்கிற அளவுருவாக கண்டிப்பாக அதில் வரையறுக்கணும் கே வழிமுறை ஒரே ஒரு அலபுறுவை ஏற்க ஏற்க வரையறுக்கப்பட்டாலும் அது இரண்டு அலகுருவாக எடுத்துக்கொள்ளும் நீங்கள் ஒரு அலகுரு மட்டும் கொடுக்குறீங்க இப்போ என்னன்னு ஒரு அலகுறு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல ரெண்டு அலகுருவாக எடுத்துக்கும் அந்த இனக்குழு வழிமுறைகள் எப்படி எடுத்துக்கும் செல்ஃபுன்றது ஒரு அலகுருவாகவும் என்னங்கிறத ரெண்டாவது அலகுருவாகவும் எடுத்துக்கும் கே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இனக்குழுவிற்குள் மாரிகளை அறிவிக்கும் பொழுது வழிமுறைகள் முன்னோட்டாக இனக்குழுவின் பெயர் மற்றும் புள்ளி செயற்குறையை கொண்டு இருக்க வேண்டும் அதாவது இனக்குழுக்குள்ளே நீங்கள் மாறியே கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இனக்குழுவோட பெயரும் புள்ளி செயற்குறியும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம் பாருங்கள் இதுல கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து சிறப்பு சொல் ஸ்டூடண்ட் வந்து கிளாஸோட பெயர் இந்த மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீங்கிறது மாரியோட பெயர் அதாவது வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் கிளாஸ்குள்ளே இருக்கிறதால இது கிளாஸ் வேரியபிள் இதில் மூணு மதிப்பு இருக்குது நாற்பத்தஞ்சு வந்து மார்க் ஒன்னில் ஸ்டோர் ஆகும் தொண்ணூற்றி ஒன்று வந்து மார்க் டூவில் ஸ்டோர் ஆகும் எழுபத்தி ஒன்று வந்து மார்க் த்ரீயில் ஸ்டோர் ஆகும் அடுத்தது டெஃப் ப்ராசஸ் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இல்லை டெஃபுங்கிறது ஃபங்க்ஷனோட சிறப்பு சொல் ஃபங்க்ஷன் செயற்குறு ஆர் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதோட சிறப்பு சொல் தான் டெஃப் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷனோட நேம் ஏற்குறோட பெயர் தான் ப்ராசஸ் இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்ஃபுங்கிற ஒரு அளவு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகே ஃபங்க்ஷன் தான் வந்து இங்கிலீஷில் மெத் சாரி ஃபங்க்ஷனுக்கு எந்த நேம் தான் வந்து மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதான் எங்கேயும் கிளாஸ் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எந்த எப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோமோ அது எங்கேருந்து அதை எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா வந்து அந்த கால் பண்ணுற இடத்துலேருந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் எங்கே இருக்கோ அதுலேருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகே இங்கே பாருங்கள் எஸ் ஸ்டார்ட் ப்ராசஸ் எஸ்ஸுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் நேம் எஸ்ஐக்கு வந்து ஸ்டூடண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ஸ்டூடண்ட்ன்றது கிளாஸ் நேம் இந்த கிளாஸ் நேமுக்கு முன்னாடி ஒரு பெயர் இருந்ததுன்னா அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் நேம் அப்போ ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராசஸ் ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இங்கே ப்ராசஸ் வந்து இங்கே கால் பண்ணது இங்கே எந்த அளவு உருவும் கொடுக்கல ஸோ எந்த மதிப்பும் கொடுக்கவும் இல்லை இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுத்துக்கும் அப்படின்னா வந்து இந்த இது ப்ராசஸ் வந்து ரன் ஆகும் ரன்னாகும் சம்மைக்குள்ள ஸ்டூடண்ட் டாட் மார்க் ஒன் மார்க் ஒன்ல என்ன மதிப்பு இருக்கோ அது இங்கே ஸ்டோர் ஆகும் அப்போது நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று ப்ளஸ் எழுபத்தி ஒன்று இது மூணும் வந்து ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆவரேஜில் வந்து சம் ஸ்லாஷ் த்ரீ இந்த சம்மில் வர ஆன்சர் இருக்குது அந்த ஆன்சரை மூணாவில் வகுக்கும் வகுத்து வரக்கூடிய ஆன்சரை ஆவரேஜில் ஸ்டோர் பண்ணும் நெக்ஸ்ட் ப்ரிண்ட்டு டோட்டல் மார்க்ஸ் இக்கொள்கிட்ட சம் சம்மில் என்ன மதிப்பு இருக்கோ அது இங்கே பிரிண்ட் ஆகுது ஆவரேஜில் என்ன மதிப்பு இருக்கோ அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட் ரிட்டன் ரிட்டன் ஆனோ என்ன ஆகுதுன்னா எங்கே கால் பண்ண ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே வந்து இது ரிட்டர்ன் ஆகும் ரிட்டன் ஆனால் என்ன ஆகுதுன்னா இங்கே என்ன ப்ரிண்ட் இருக்கோ அது வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் பாருங்கள் டோட்டல் மார்க்ஸ் இக்குவள்ட்டு டூ நாட் செவன் ஆவரேஜ் மார்க்ஸுக்கு சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்குது இந்த பேராக்ராஃபும் இப்போ நான் சொன்னதாகனா அந்த டெஃபினேஷன் தான் அந்த ப்ரோக்ராமோட டெஃபினேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஸ்பேஸஸ்லாம் பாருங்கள் இங்கே ஒரு கோலன் இருக்குதுங்களா அடுத்தது ஸ்பேஸ் இருக்குது ஓகே ஸோ இது வந்து கிளாஸ் தான் இது ஃபுல்லாகவே அதனால் என்ன ஆகுது இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷன்லேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கோலன் கொடுக்கணும் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பேசஸ் தள்ளி தான் உங்களுக்கு அப்ரிண்ட் ஆகும் நம்ம டைப் பண்ண ஊரே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸஸ் எடுத்துக்கும் அந்த ஸ்பேஸஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எற காமிக்கும் ஓகேவா இதோட இந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் எஸ்இகோல் ஸ்டூடெண்ட் எஸ்ஆர்ட் ப்ராசஸ்லாம் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி ரைட் டைப் பண்ணிக்கணும் ஓகே ரன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க டோட்டல் மார்க்ஸ் இக்கோல் டூ நாட் செவன் அவரேஜ் மார்க் இக்கோட்டு சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்குது ஓகேவா அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ வந்து இதில் அலபுறு நம்ம எதுவுமே கொடுக்கல டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கிச்சு செல்ஃபுங்கிற அலபுறு எடுத்துக்கிச்சு இல்லையா இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு அலப்புருவை கால் பண்ணால் அதுக்கான அவுட்புட் எப்படி கிடைக்குது அது எப்படி கால் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் கிளாஸ் ஆட் ஈவன் கிளாஸ் வந்து சிறப்பு சொல் ஆட் ஈவன்றது இந்த இடத்துல கிளாஸோட பெயர் ஓகேவா இப்போ ஈவன் இக்கோல்ட் ஜீரோ அப்படிங்கிறது கிளாஸ் வேரியபிள் நெக்ஸ்ட் டெஃப் செக் செல்ஃப் கமாண்ட் நம் இதில் வந்து ரெண்டு அலபுறவை பயன்படுத்தியிருக்கோம் செல்ஃபுங்கிறது டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் அலபுறு நம்முங்கிறது வந்து யூசரோட அலபுறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அலபுரோட பேர் தான் நம் இப்போ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா கால் பண்ணுற இடத்துல இருந்து ஆப்ஜெக்ட் நேம் டாட் டாட் அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து கொடு எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ பாருங்கள் எக்ஸ் இக்குவல் டு இன்ட்டு இன்புட் ஆஃப் என்டரியர் வேல்யூ இதில் வந்து இன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா டைப் அதாவது நம்ம கொடுக்குறது நம்பராக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதால இன்ட்டு பயன்படுத்திருக்காங்க அடுத்து இன்புட் அப்படிங்கிறது வந்து நம்ம பயனர் உள்ளீடு கொடுக்கணுங்கிறதுக்காக இன்புட் செயற்குற கொடுத்துருக்காங்க இப்போ ஏ வேல்யூ கேட்கும் இந்த வேல்யூவில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம் இப்போ ஃபோ ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இந்த ஃபோர்ன்ற வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் ஆகும் அப்போ அந்த எக்ஸில் இப்போ இங்கே வந்து என்னவாகுது எக்ஸோட வேல்யூ ஃபோராக சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து இது கால் பண்ணும் எங்கே கால் பண்ணுது இந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணுது செயற்கூறில் கால் பண்ணுது இப்போது நான் செல்ஃபுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து அனுப்பாது எதுக்கு வந்து அனுப்பும் அப்படின்னா வந்து நமக்கு தான் வந்து அனுப்புவோம் அப்போ நம்மோட வேல்யூ வந்து ஃபோராக மாறும் ஃபோராக மாறினோன்னே இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் என்ன ப்ராசஸ் பாருங்கள் ஈஃப் நம் மார்லஸ் டூ இது வந்து வகுமீதின்னு சொல்லுவோமா அப்போ ஃபோர் வகுமீதி ரெண்டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஜீரோவாக இருக்கணும் சேமாக இருக்கணும் ஓகேவா அதான் இங்கே ஜீரோ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோனா அந்த கண்டிஷன் ட்ரூ அப்போ இந்த லைன் பிரிண்ட் ஆகும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அடுத்த லைன் வந்து பிரிண்ட் ஆகும் இப்போ ஃபோர் ஸ்லாஷ் சாரி ஃபோர் மாடலஸ் டூ அப்படின்னா டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து டூ டூ சார் ஃபோர்ஸ் ரிமைண்டர் என்ன கிடைக்கிது ஜீரோ ஸோ ரிமைண்டர் தானே எடுத்துக்கும் மீதி தானே எடுத்துக்கும் அப்போ மீதி அப்படிங்கிறது வந்து ஜீரோ இக்குவல் டு ஜீரோ அப்படின்றது கண்டிஷன் இந்த இடத்துல ட்ரூ ஆகுது ட்ரூ உடனே ஃபோர் ஈஸ் நம்மளோட மதிப்பு வந்து ஃபோர் இல்லையா அப்போ ஃபோர் ஈஸ் இ ஒன் நம்பர் அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும் அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபைவ் மாடலஸ் டூ அப்படின்னா ஸ்லாஷ் பண்ணுங்களா இப்போ டூ டூ சார் ஃபோர் பேலன்ஸ் வந்து என்ன கிடைக்கும் ஒன் அப்போ ஒன் டபுள் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஃபால்ஸுங்கிறதால என்ன ஆகுது ஃபைவ் இஸ் ஆட் நம்பர் அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்குது ஓகேங்களா இதோட க்ளாஸ் ஓவர் இதில் தான் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ